சன் டிவியில் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் மதியம் 3 மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் சாக்லேட். இந்த சீரியலில் இனியாவாக நடிக்கிறவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாக்லேட் சீரியலில் இனியாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் பிரியங்கா. இவங்க மைசூரில் ஏப்ரல் 17, 2000 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வயசு வெறும் 19 தான் ஆகுது. இவங்களோட அப்பா வசந்தகுமார். பிரியங்கா ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட 15வது வயசில் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அப்போவே மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைசூர் பெங்களூரில் நடக்கிற பல்வேறு மாடலிங் ஷோஸில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் 2016 மேக்ஸ் நடத்தின எலைட் மாடல் லுக் ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வின் பண்ணாங்க. பிரியங்கா ஸ்கூலிங்கை முடிச்சுக்கிட்டு மைசூரில் இருக்கிற வித்யாஷ்ரம் காலேஜில் பிபிஏ ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே மாடலிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் கிருஷ்ண துளசி சீரியலோட ப்ரொடியூசர் சைடில் இருந்து பிரியங்காவுக்கு ஆடிஷனில் கலந்துக்கிட சொல்லி ஒரு அழைப்பு வந்தது. ஆடிஷனில் கலந்துக்கிட்ட பிரியங்கா செலக்டும் ஆனாங்க. ஸ்டார் சுவர்ணாவோட கிருஷ்ண துளசி சீரியலில் ஹீரோயினா துளசிங்கிற கேரக்டரில் நடித்து நடிகையாக அறிமுகமானாங்க. இது மூலமாக கன்னட ஆடியன்ஸ் மத்தியில் பிரபலமானது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் கன்னடாவில் ராதா ரமணா சீரியல்லையும் நடிக்க சான்ஸ் கிடைச்சது. ராதா ரமணா சீரியலில் பிங்கிங்கிற ஒரு நெகட்டிவ் ரோலில் நடித்தாங்க. இப்போ சாக்லேட் சீரியலோட ஹீரோயின் இனியாவா தமிழ் ஆடியன்ஸுக்கு அறிமுகமாயிருக்காங்க. சாக்லேட் சீரியலோட இனியா கேரக்டர் மூலமா பிரியங்கா தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் பிரபலம் ஆவாங்களா மாட்டாங்களாங்கிற உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.